ஒரு பெரிய இழப்புங்க. ரெண்டு தவணை 10 வருஷம் இந்த தொகுதி வந்துட்டு மாநில அரசாங்கம் வந்துட்டு நம்ம தேசிய முன்னணி அரசாங்கம் இந்த தொகுதி வந்துட்டு எதிர்க்கட்சி வசம் அப்படின்றது மாநிலத்தின் வாயிலாக கிடைக்கக்கூடிய பல விதமான உதவிகள் வந்துட்டு இங்கே கிடைக்காமல் போயிடுச்சு. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், வருஷத்துக்கு வந்துட்டு நம்முடைய மாநில முதலமைச்சர் சார் வந்துட்டு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் பரம ஏழைக்கான 75,000 வெள்ளி கொண்ட வீடு, மலிவு விலை வீடு வந்து இலவசமாக மாநில அரசாங்கம் ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் 8 பேரை கொடுக்குறாங்க. நமக்கு வந்து அது கிடைக்கலையே. நம்ம கிடச்சிருந்துச்சுனாக்கா இந்திய மக்கள் இருக்காங்கள, இந்திய மக்கள் பஹாங் மாநிலத்திலேயே இருக்கக்கூடிய 42 சட்டமன்றத்தில் இங்கே தான் அதிகமாக இருக்கும், அடுத்து கேமரமடையில் அதிகமாக இருக்கிறோம். நம்ம அதை ஒரு நம்ம இந்திய மக்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 8 பேரில் ஒரு 3 பேர் கொடுத்தோம்னாலேயே 5 வருஷத்தில் 15 பேர்த்துக்கு நம்ம ஏழை மக்களுக்கு நம்ம உதவி செஞ்சுருக்கலாம். நம்ம வெற்றி பெற்றமான வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த தொகுதியை வந்துட்டு நம்முடைய தேசிய தலைவர் வந்துட்டு நமக்கு எப்போதும் ஒத்துழைப்பாக அங்கே நிறைய திட்டங்களை வந்துட்டு தேசிய நிலையில் நம்ம தேசிய நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் வாயிலாக நம்ம இந்த பகுதியில் வந்துட்டு நம்ம இங்கே நிறைய மாற்றங்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. முன்பு வந்து தேசிய தலைவராக அந்த துஜி பழனிவேல் இருந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மைக்கா தொகுதிக்கும் ஒரு இந்தியர்களுக்கான மண்டபம், இந்தியர்களுக்கான மின் சூடலை கட்டுவதற்கான இது நடந்து முடிஞ்சு. அந்த மின் சூடலை இப்போ வெள்ளத்தில் கொஞ்சம் பாதிப்பில் இருக்குது. தமிழ் பள்ளியில் அந்த மண்டபம் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு இங்கே முக்கியமான கோரிக்கை, மக்களோட கோரிக்கை என்னென்னாக்கா ஒவ்வொரு தடவையும் திருமண நிகழ்வு மற்றும் விதமான இந்தியர்கள் சார்புடைய நிகழ்வுகள்லாம் நடந்துச்சுனாக்கா அது சீனனோட ஆலயத்தில் உள்ள மண்டபத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. மண்டபம் தான் ஒரு முக்கிய கோரிக்கையாக இப்போதைக்கு முன்வைக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கான தீர்வை வந்து நம்ம செய்வோம். சபாய் வந்துங்க ஒரு சின்ன தொகுதி, ஒரு பெரிய தொகு. மற்ற இடத்துலலாம் வந்து சட்டமன்றத்தில் 30,000-40,000 வாக்காளர்கள், இங்கே வெறும் 15,000 வாக்காளர் தான். இடம் கூட வந்துட்டு அவ்வளோ ஒரு இந்த பரப்பளவு அப்படின்றாங்கள, அந்த இது கூட வந்து ரொம்ப சுருக்கமானது. அதனால் நிறைய திட்டங்களை வந்து இங்கே மேற்கொள்ளலாம். குறிப்பாக நான் முதல்ல சொன்னது மாதிரி தேசிய தலைவர் அவர்கள் நம்முடைய தேசிய ஃபெடரல் லெவல்லிருந்து அவங்களின் வாயிலாகவும் நம்ம திட்டங்களை மேற்கொள்ளலாம், நம்ம மாநில அரசாங்கத்தின் வாயிலாகவும் மேற்கொள்ளலாம். இங்கே வந்து சுற்றுலாத்தலம் வந்து அவ்வளவு மேம்பாடு காணவில்லை, ஆனால் நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது, அதை மேம்படுத்தலாம். நம்ம இளைஞர்களுக்கு முக்கியமாக வந்து விளையாடுறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு முக்கியமாக வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் உட்கார்ந்து கேட்டுட்ருக்காங்க, அதுக்கான ஏற்பாட்டையும் நம்ம செய்யலாம். நம்ம அமைச்சர் அங்கே மேல்நிலையில் இருந்துச்சுனாக்கா விளையாட்டு அமைச்சரோட தொடர்பு கொண்டு அந்த மானியத்தை கொண்டு நம்ம இதை செய்யலாமே. நம்ம அமைச்சர்கள் வந்துட்டு மற்ற தொகுதிக்கு செய்கிறாங்களோ இல்லையோ நம்ம மாய்க்காவோட தொகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. இளைஞர்கள் வந்துட்டு நம்முடைய நாட்டின் எதிர்காலம் அவங்க கையில் தான் இருக்குது. இளைஞர்கள் வந்துட்டு நல்லா இப்போல்லாம் வந்து எல்லாம் சோசியல் மீடியாவில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சோசியல் மீடியாவில் பார்க்குறது வந்துட்டு அரசாங்கத்திற்கு எதிர்ப்பான செய்திகள் தான் நிறைய பரவலாக வந்துட்டு வந்து கொண்டிருக்கின்றது. பஹாங் மாநிலத்துக்கு அது வந்து சரிபடாது. பஹாங் மாநிலம் காலம் காலமாக வந்துட்டு தேசிய முன்னணியோட கோட்டை. இந்த கோட்டையை வந்துட்டு யாரும் தகர்த்து எரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போது இன்றைய நிலவரப்படி வந்துட்டு பஹாங் மாநிலத்தில் இருக்கக்கூடிய 42 சட்டமன்றத்தில் 30 சட்டமன்றம் தேசிய முன்னணி கைவசம் இருக்குது. இப்போ நாங்கள்லாம் கொஞ்சம் கொடுத்தோம்னாக்கா 2/3 வந்துட்டு இந்த பஹாங் மாநிலத்தில் தேசிய முன்னணி நிலைநிறுத்தும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்துட்டு நம்ம வேண்டிய ஏற்பாட்டை நம்ம செய்து கொண்டு வருகின்றோம். இந்த தொகுதியை வந்துட்டு மீட்டு எடுத்துருவோம். அது நம்பிக்கை, அசையாத நம்பிக்கை. கையில் பாருங்கள், நம்பிக்கை தான் வச்சுருக்கிறேன். ஆனால் இங்கே உள்ள மக்களை எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், ஒவ்வொரு வீடாக போய் அவங்கள சந்திச்சுருக்கேன். இந்த தேர்தலில் வந்துட்டு முன்ன வந்துட்டு இனி காலிலான்னு சொன்னாங்கல்ல, இப்போ வரையும் வந்துட்டு இனி காலிலான்னு இந்த தொகுதியில் பேசிக்கிறாங்க. அப்படின்னா என்னது, மக்கள் வந்துட்டு மாற்றத்தை செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. சபாய் தொகுதியில் பென்தோங் நாடாளுமன்றத்தில் எல்லாம் தயாராக இருக்காங்க. மனமாற்றம் வந்து அப்படி அந்த அலை வந்து வேகமாக இருக்குது அப்படின்றத நான் என்னால் உணர முடியுது. மெசேஜ் வந்துட்டு வெரி சிம்பிள், ஒரு நிலையான அரசாங்கம் வேணும். தேசிய நிலையிலும் சரி மாநில நிலையிலும் சரி நிலையான ஆட்சி நடக்கணும்னாக்கா அதனால்தான் எங்களோட இது இதை பார்த்தீங்கன்னாக்கா கே ஸ்தாபிலான் டான் கே மக்மூரான். அரசாங்கம் வந்து ஒரு நிலையான அரசாங்கமாக இருந்தால் தான் வந்துட்டு மேம்பாட்டு திட்டத்திற்கான வழியை வந்துட்டு மேற்கொண்டு செய்ய முடியும். வெளியூர்லேருந்து நம்ம ஃபோரின் ஃபண்ட்லாம் வந்துட்டு நம்ம ஊருக்கு வந்து நம்ம நாடு வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது, வேலை வாய்ப்புக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வரணும்னாக்கா ஒரு நிலையான ஆட்சி வேணும். அதனால் வரக்கூடியவர்கள் நமக்கு வந்து 60 வருஷமாக வந்துட்டு என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னு அது மக்கள் ஒரு புறம் பேசிட்டு போட்டு, 60 வருஷமாக நம்ம ஆட்சி நிலையான ஆட்சியில் இருந்தோமே,
நிலையான ஆட்சியில் இருந்தால் நம்முடைய நாடு வளர்ச்சி கண்டதெல்லாம் வந்துட்டு இந்த நல்ல ஆட்சி இருந்ததுனால தானே. இப்போ இவங்க வந்து ஆட்சி எடுத்தாங்க, என்னாச்சு? நல்லா கேட்குறதுக்கு நல்ல இனிப்பாக இருந்துச்சு. என் பையன் கூட வந்துட்டு பீத்தி பீத்தியன் கடன் எடுத்திருந்தா கூட வந்துட்டு, ஐயோ பீத்தி பீத்தியன் 60,000 கட்ட வேணாம் அப்படின்ட்டு அங்கிட்டு தான் போடு நம்பி போடுவாங்க தானே. ஆனால் என்னாச்சு? பொய்யான வாக்குறுதிகள். மக்கள் வந்து இந்த பொய்யான வாக்குறுதியை இனிமேல் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நம்மளால் நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னாக்கா எது எது உண்மையிலேயே மக்களுக்கு செய்ய முடியுமோ அதை தான் நம்ம பேசுகிறோம். மக்களுக்கு செய்ய முடியாதெல்லாம் பேசி கிசி மக்களை குழப்ப வேணாம். இதுதான் எங்களுடைய முக்கிய தாரகை மந்திரம். தேடை ஜங்கி லீஹாட் புக்தி.